திருச்சியில் நடந்த ட்ரக் பஸ்டுக்கு காரணம் மிலிட்ரியோ போலீஸோ இல்ல, அவன் பேரு டில்லி. Hi friends, welcome back. இந்த காமெடி எல்லாரும் பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிருப்போம். பட் இன்னைக்கு உன்னோட மேப் மோட்ல வந்துட்டு எந்த சப்போர்ட்டும் இல்லாம நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா இதே மாதிரி தான் டைவ் அடிக்கும். ஏன்னா இந்த மேப் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வந்துட்டு ஸ்பீட் பிரேக் மட்டும்தான் வந்து இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மேப் கோடு தான் இது, ஓபிபி கோடு தான். எப்படி ஆட் பண்ணும் அப்படிங்கிறத வீடியோ லாஸ்ட்ல வந்து சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்க, பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வரும்போதே வந்துட்டு ஸ்பீட் பிரேக் வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதேமாதிரி அந்த டர்னிங்லையும் வந்துட்டு இண்டிபேட் பண்ணி அந்த போர்டு இருக்குல்ல, அந்த போர்டு வச்சு ஸ்பீட் பிரேக் வந்து வச்சுருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, நிறைய இடத்துல வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு மேப் மோடு கிடையாது, மேப்பில் ஆட் பண்ணுற ஒரு கோடு தான் இது, ஓகேங்களா? ஸோ வந்து நிறைய பேர் நம்ம வீடியோவை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் போகிற வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரியான நிறைய 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 இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ரெடியாக வந்து வீடியோ வந்து இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். என் பொண்ணு என்ன பதில் சொல்ல போகிறேன் ரேணு, என்னடி அம்மா மாமா உங்கள்கிட்ட அப்படியா லவ்க்கு அப்புறம் ஒருத்தன் குடிச்சானா அது லவ் ஃபெயிலியர், கல்யாணத்துக்கு அப்புறமா குடிச்சானா லைஃபே ஃபெயிலியர். ஃப்ரெண்ட்ஸ், பாட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது எங்கே வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிக்கிறேன், ஓகேங்களா? ஃப்ரீ மோடு, கேரியர் மோடு, இது வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு பன் யுவாங்கியிலிருந்து கிளிமனு அந்த மேப் வரைக்கும், ஓகேங்களா? உங்களுக்கு புரியலன்னா வந்துட்டு நான் வந்து ஷோ பண்ணி காரணம் பாருங்கள், 33 கிலோமீட்டர் தான் வரும், ஓகேங்களா? ஸோ இந்த மேப் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க, உள்ளே போய் பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்துட்டு உங்களுக்கு ஜிப் ஃபைலில் தான் அவுட்புட் வரும். அதை வந்து ஃபைலை வந்து ஜெட் டச் வேர் மூலமாக வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு வந்து இருக்குது, அதை வந்துட்டு கிரியேட் பண்ணாங்களா அவங்களோட சேனலில் பாஸ்வேர்டு வந்து இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே வந்து செக் பண்ணி பாருங்கள், ஃபைல் வந்து இருக்கா இல்லையா செக் பண்ணிக்கிங்க. ஒன்ஸு லெவல் 18, ஷேர் மோட் 18, ஓகேங்களா? ரெண்டு ஃபைலை ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்பயும் கூட ஆண்ட்ராய்டு ஃபோன் ஸ்டோரேஜில் ஆண்ட்ராய்டு ஓபிபிக்குள்ளே மெயின் ஃபைல் இருக்கும், அதுக்குள்ளே வந்து ஓப்பன் சச்சிவி அசட்டு பின்னு டேட்டாவில் லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபைலை ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஆட் ஃபைலை வந்துட்டு நீங்கள் எங்கே ஃபைல் வச்சுருக்கீங்கன்னு செக் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரில் லெவல் 18 அசட் 18 ரெண்டையும் வந்துட்டு ஆட் பண்ணி விட்ருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ஓபிபி கோடு வந்துட்டு கேமில் இருக்கிற ஓபிபி கோடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. நீங்கள் தமிழ்நாடு கேரளா டிராஃபிக் மோடு இருக்கு இல்லையா, அந்த டிராஃபிக் மோடு இருக்கிற ஓபிபிக்குள்ளே ஆட் பண்ண மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைல் 100% ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரீசெண்டில் இருக்கிற எல்லா டேபையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கேம் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும்.